ஐத்தமலின் விரைவு செய்திகளுக்கு உங்களை வரவேற்பது நான் கிறிஸ்டினா விமல்தாஸ். தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். சென்னை அடிகாரில் உள்ள பிரம்மஞான சபாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நடைப்பயிற்சி மேற்கொண்டார். அப்போது பொதுமக்களிடம் முதல்வர் கலந்துரையாடினார். தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு 68 வயது ஆனாலும் அவ்வப்போது தொடர்ந்து மிதிவண்டி பயிற்சி, நடைப்பயிற்சி, உடல் பயிற்சி ஆகியவற்றை செய்து உடலை கட்டுக்கோப்பாக வைத்திருப்பார். இந்நிலையில் அடிகாரில் உள்ள பிரம்மஞான சபாவில் இன்று முதல்வர் மு க ஸ்டாலின் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியத்துடன் நடைப்பயிற்சியில் ஈடுபட்டார். இதையடுத்து அங்கு நடைப்பயிற்சியில் ஈடுபட்டிருந்த பொதுமக்களிடம் முதல்வர் கலந்துரையாடினார். அப்போது அங்கிருந்த பொதுமக்கள் முதல்வரின் பேரன் குறித்தும் பேசினார்கள். பேரன் இன்பநிதி அண்மையில் கால்பந்து போட்டியில் பங்கேற்பதற்காக வெளிநாடு புறப்பட்டு சென்றார். அவர் நல்ல முறையில் விளையாட வேண்டும் என பொதுமக்கள் முதல்வரிடம் தெரிவித்தனர். கோடநாடு கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் தினேஷ் தற்கொலையில் மர்மம் இருப்பதாக ஏற்கனவே புகார் எழுந்த நிலையில் மீண்டும் மறுவிசாரணை தொடங்க உள்ளது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே கோடநாட்டில் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவிற்கு சொந்தமான கோடநாடு எஸ்டேட்டில் கடந்த 2017 ஏப்ரல் 24 கொலை சம்பவம் நடந்தது. இதில் எஸ்டேட் காவலாளி ஓம் பகதூர் கொலை செய்யப்பட்டார். மற்றொரு காவலாளி கிருஷ்ணதாஸ் காயமடைந்தார். இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டதாக கூறப்பட்ட சயான், வாலையான் மனோஜ், உதயன், மனோஜ் சாமி, ஜிதன் ஜாய், பிஜின் குட்டி, ஜம்சீர்ன அலி, திபு, சதீசன், சந்தோஷ் சாமி ஆகிய 10 பேர் கைது செய்யப்பட்டனர். இதில் கனகராஜ் 2017 ஏப்ரல் 28 சாலை விபத்தில் உயிரிழந்தார். கோடநாடு எஸ்டேட்டில் பணியாற்றிய கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் தினேஷ் தற்கொலை வழக்கை மறுவிசாரணை செய்ய கோத்தகிரி தாசில்தாருக்கு சோலூர் மட்டம் போலீசார் மனு அளித்த நிலையில் மறுவிசாரணை தொடங்கியுள்ளது. 2021 தமிழ் பேராய விருதுகளை SRM பல்கலைக்கழக வேந்தரான பாரிவேந்தர் அறிவித்தார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த பாரிவேந்தர், கொரோனா பேரிடர் காரணத்தால் கடந்த 2 தமிழ் பேராய விருதுகள் வழங்கும் விழா தவிர்க்கப்பட்டது. இப்போது கொரோனாவின் தாக்கம் குறைந்துள்ள காரணத்தால் தமிழ் பேராய விருது வழங்கும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்று கூறினார். ஒரு பொறியியல் மருத்துவம் சார்ந்த ஒரு பல்கலைக்கழகத்தில் பெரும்பாலும் இதில் அக்கறை காட்டுவது என்பது அரிது. அது ஏன் நடந்தது, எப்படி நடந்தது என்பதற்காகத்தான் நம்ம சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அந்த தொடர்ச்சி தான் அந்த தமிழ் பற்று, தமிழ் ஆர்வம், அதை போற்ற வேண்டும். நாம் தோற்றுவித்த கல்லூரியில் சார்பாக இன்னும் பெரிய அளவு எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நான் ஏற்கனவே கரையில் நாகராஜன் சொன்னது போல 11 முன்னால் இந்த தமிழ் பேராயத்தை தோற்றுவித்தோம். தோற்றுவித்த அந்த நேரத்தில் எவற்றுக்கெல்லாம் பரிசு கொடுப்பது, எந்த தலைப்புகள் பரிசு கொடுப்பது என்பதெல்லாம் கூட கலந்து பேசி 11 தலைப்புகளில் அந்த பரிசுகள், பாராட்டு பத்திரங்கள் கொடுப்பது என்று முடிவு செய்து அதை தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறோம். ஆண்டுக்கு 20 லட்சம் ரூபாய்க்கு அளவில்
அந்த 11 தலைப்பிலே கொடுக்கப்பட்ட பரிசுகளுக்கெல்லாம் நாங்கள் அதில் தகுதியுள்ளவர்களுக்கு கொடுத்து வருகிறோம். கொரோனா 3வது அலை அச்சத்தை புறந்தள்ளிவிட்டு குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புங்கள் என உத்தரவிட முடியாது என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் பள்ளிகளில் வகுப்புகளை தொடங்க உத்தரவிடக் கோரி 12ஆம் வகுப்பு மாணவர் ஒருவர் தொடர்ந்த வழக்கை நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. நிர்வாக விவகாரங்களில் முடிவெடுப்பதை அரசிடம் விட்டுவிட வேண்டும் என கூறிய நீதிமன்றம் அரசியல் தீர்வுகள் தேடுவதை விட்டுவிட்டு படிப்பில் கவனம் செலுத்தும்படி வழக்கு தொடர்ந்த டெல்லியைச் சேர்ந்த மாணவனுக்கு அறிவுறுத்தியது. நாடு 2வது கொரோனா அலையிலிருந்து தற்போதுதான் மீண்டிருக்கிறது என குறிப்பிட்ட நீதிபதிகள் மற்றொரு அலைக்கான சாத்தியக்கூறு உள்ள நிலையில் பள்ளிகளை திறக்க உத்தரவிட முடியாது என கூறினார். ஜம்மு காஷ்மீரில் உதம்பூர் பகுதியில் ராணுவ ஹெலிகாப்டர் விழுந்து நொறுங்கியதில் 2 விமானிகள் உயிரிழந்தனர். ராணுவ ஹெலிகாப்டர் விபத்தில் படுகாயமடைந்த ரோஹித்குமார் மற்றும் அனுஜ் ராஜ்புத் ஆகிய 2 விமானிகளையும் மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர். ஆனால் சிகிச்சை பலனின்றி இருவரும் உயிரிழந்ததாக பாதுகாப்புத்துறை தெரிவித்திருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி 4 நாட்கள் பயணமாக நாளை அமெரிக்கா செல்கிறார். இந்த பயணத்தின் போது அமெரிக்க அதிபர் உள்பட பல முக்கிய தலைவர்களை அவர் சந்திக்க இருக்கிறார். நாளை சிறப்பு விமானத்தின் மூலமாக வாஷிங்டன் செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி நாளை மறுதினம் அமெரிக்காவின் முக்கிய தொழிலதிபர்களுடன் ஆலோசனை நடத்துகிறார். அப்போது ஆப்பிள் நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரி டிம் குக்கையும் அவர் சந்தித்து பேசுகிறார். பின்னர் ஜப்பான், ஆஸ்திரேலியா மற்றும் பிரிட்டன் பிரதமர்களையும் தனித்தனியாக சந்தித்து பேசுகிறார். அன்றைய தினமே அமெரிக்க துணை அதிபர் கமலா ஹாரிஸையும் சந்திக்கும் பிரதமர் நரேந்திர மோடி இரு நாட்டு நல்லுறவு குறித்து ஆலோசனை செய்ய உள்ளார். 24ஆம் தேதி அமெரிக்க அதிபர் ஜோ பைடனை சந்திக்கும் பிரதமர் மோடி ஆப்கானிஸ்தான் விவகாரம், பருவநிலை மாற்ற பாதிப்புகளை தடுப்பதற்கான வழிமுறைகள், சீனாவின் நடவடிக்கைகள் என பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து விவாதிக்க உள்ளார். மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு ஐ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.